ஸோ ஆலங்குடி பள்ளத்தி விடுதி இந்த ஊரில் இந்த தாத்தா ஆக்சுவலாக இவர் இறந்து போய் 4 வருஷம் ஆகுது. தாத்தா நேம் வந்து சுப்பிரமணியன், உடற்கல்வி ஆசிரியராக இருந்தார் இந்த ஆலங்குடி ஊரில், ஆலங்குடி ஹைஸ்கூலில். ஸோ இவர் நினைவாக முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி 30,000 ரூபா டோர்னமெண்ட்டு. ஸோ இந்த தாத்தா நினைவாக டோர்னமெண்ட் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊர் யங்ஸ்டருக்கும் நிறையா ஸ்போர்ட்ஸில் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டோட விக்கெட் பார்க்குறோம், உண்மையாகவே செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பொட்டத்தரையாக இருக்குது. ரெண்டு பக்கம் டபுள் எண்டு கூட இந்த இடத்துல மேட்ச் நடத்தலாம், ஆனால் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்டு தான். பேட்டிங் எண்டு பார்க்குறோம் இப்போ ஸ்க்ரீனில். ஸோ மிடில் ஆஃப் த விக்கெட்டில் இருக்கேன், பவர் பிளே லைன் போட்டிருக்காங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாய் இருக்குது. பவுண்டரி லைனே டீசெண்டாக இருக்குது, 55 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. அதே மாதிரி பவுலிங் விக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விக்கெட் மாதிரி தோணுது, ஏன்னா கீப்பருக்கு பின்னாடி விண்டு இருக்குது, அதன் காரணமாக பெருசாக கூட வச்சுருந்துருக்கலாம் பிளான் பண்ணி. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே டபுள் கலர் வெயிட் டென்னிஸில் தான் நடத்த போகிறாங்க. ஹாய் மக்களே, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம கூட நம்ம தம்பி வந்திருக்காரு ராஜா. ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. ஸோ நம்ம ஊர் தான், நாங்கள் எப்போவுமே ஒன்றா இருப்போம் எங்கள் லோக்கலில் ஃப்ரீ டைம்ஸில். ஸோ ரியாஸ் நண்பர் ரியாஸ் வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர் டோர்னமெண்ட் போகிற மாதிரி ஒரு பிளானு, அதன் காரணமாக அவர் வர முடியல, நான் மட்டும் சிங்கிளாக வர மாதிரி இருந்துச்சு. அதோட நம்ம சப்போர்ட்டுக்காக, நம்ம சேனல் சப்போர்ட்டுக்காகவும் நம்ம தம்பி வந்திருக்காரு ப்ரோ. தான் சொல்லியிருந்தா சொல்லிடுங்க. ஹாய் ப்ரோ, எல்லோரும் நல்லா சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படியே கீப் சப்போர்ட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்தில் தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல், இது வரைக்கும் நல்ல சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் நிறையா கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. உள்ளூர் கிரிக்கெட் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக லேபங்கா பசங்க கமிட்டியில் இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க கபடி. ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். தேங்க்யூ தேங்க்யூ. விளையாடுங்க. ஸோ ரைடு வந்துருக்காருங்க பெங்கால் வாரியரில் இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கார் இந்த ரைடர். ஹாய் மக்களே, எங்கே இருக்கோம்? 30K டோர்னமெண்ட்டு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு, ஆலங்குடி. அண்ணன் ஆமாம், குமாரண்ணன் மட்டும் தான் ஆக்சுவலாக இந்த குரூப்பில் எனக்கு தெரியும், மற்ற எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். குமாரண்ணா இருக்கார், எல்லாருமே நேம் சொல்லிடுங்க ப்ரோ. குழந்தைவேலு, உடற்கல்வி ஆசிரியர். ஓகேண்ணே. அடுத்து முத்துமணி, உடற்கல்வி ஆசிரியர். சசிகுமார், இன்ஜினியர். சவுண்டா சொல்லுங்க ப்ரோ. நவீன் குமார் ப்ரோ. ஓகே சரி. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுகா. இது வந்து இந்த போட்டி நடத்துகிற எதுக்காண்டினா, உடற்கல்வி ஆசிரியர் நினைவாக இந்த போட்டியை நடத்துகிறோம். மிகப்பெரிய ஜாம்பவன் கூட சொல்லலாம், உடற்கல்வித்துறையில் பணியாற்றி பல்வேறு வீரர்களை உருவாக்கிய ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நினைவாக இந்த போட்டியை நடத்துகிறோம். இந்த உடற்கல்வித்துறையில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்துகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக பிளான் பண்ணது, இப்போ இது முதலாம் ஆண்டு போட்டி. இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காண்டி வெளியிலேருந்து பல்வேறு டீமெல்லாம் கூப்பிட்டு, நல்ல டீமெல்லாம் செலக்டடாக கூப்பிட்டு இந்த போட்டியை வந்து மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக வந்து இன்னும், அதாவது ப்ரைஸு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு, அடுத்த வருஷம் டீம் நிறையா கூப்பிட்டு இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இந்த போட்டியை வந்து மிக சிறப்பாக வந்து ஓவர்லாம் அதிகமாக வச்சு மிக சிறப்பாக நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த விளையாட்டு வீரர்கள்கிட்ட இந்த வருஷம் நாங்கள் பேசிடுவோம், எல்லாத்தையுமே பேசி ஸ்டாண்டர்டாக டீம் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டாக உள்ள டீமெல்லாம் கூப்பிட்டு மிக சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம். இந்த வருஷம் போட்டி வந்து நாங்கள் திடீர்னு ஏற்பாடு பண்ணோம், இடையில இந்த புயல் இதெல்லாம் வந்ததுனால மிக விரைவாக நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிருச்சு. அடுத்த வருஷம் இந்த போட்டி இதோட இன்னும் சிறப்பாக நடக்குங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் கமிட்டியின் சார்பாக தெரிவிச்சுக்கோம். ஐயா பேர், ஐயா அவர் வந்து சுப்பிரமணியன் உடற்கல்வி ஆசிரியர்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பணியில் சேர்ந்து அங்கேயே ஓய்வு பெற்றாங்க. இறந்து போய் 4 வருஷம் ஆயிடுச்சு, 4ஆம் ஆண்டு நினைவாக தான் இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் இங்கே இருக்க உடற்கல்வி ஆசிரியர்கள் சரி, அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் ஏராளமான துறையில் வந்து இன்னைக்கு பணியாற்றிருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்தணும்னு சொன்னதுனால
நாங்கள் அவரால் வளர்க்கப்பட்டு உடற்கல்வித்துறையிலே இருக்கிறதுனால இந்த போட்டியை வந்து இந்த உடற்கல்வித்துறைக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காண்டி அவருக்கு நினைவாக இந்த போட்டியை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஆமாம், அதனால் வந்து அடுத்த வருஷம் அந்த போட்டி இன்னும் சிறப்பாக நடக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு வரலாம் வீரர்கள். கண்டிப்பாக. சரி, அப்போ டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் கேட்டுருவோம். டபுள் கலர் பாலில் தான் வெயிட் டென்னிஸ் நடத்துறீங்கண்ணே. ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 30, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 20, 15, 10, மொத்தமாக 5 ப்ரைஸு. மொத்தமாக ஒரு போலுக்கு 8 டீமு, மொத்தமாக 24 டீம். ஆமாம், 24 டீம், மொத்தம் 3 டீம். ஆ, சிறப்பு ப்ரைஸ் ஒரு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. டோர்னமெண்ட்டோட என்ட்ரன்ஸ் இந்த இதுக்கு என்ட்ரன்ஸ் எவ்வளோ? 2500 என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ ஸ்கூ பேட்டை எல்லாமே அலவுடு, டபுள் கலர் வெயிட் டென்னிஸு. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 9, 10, 11 வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாள் இந்த திருவிழா நடக்க போகுது. இந்த மாதம் வந்து டிசம்பர். ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன். நல்லபடியாக அந்த டோர்னமெண்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இதில் என்னன்னு கேட்டால், இந்த வருஷம் போட்டி நடத்திட்டோம், இந்த வருஷம் வந்து இந்த புயல் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இதை சரியாக பிளான் பண்ண முடியலைங்களா. அடுத்த வருஷம் இன்னும் நாங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், வர விளையாட்டு வீரர்களை இங்கேயே தங்க வச்சுட்டு ஒரு அக்காமடேஷன் கொடுத்துட்டு ஃபுட்டு கூட கொடுத்துட்டு அடுத்த வருஷம் மேட்சை நிறையா ஓவர்களை கொடுத்து பிளேயர்ஸை விளையாட விட்டு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு. கண்டிப்பாக இந்த முதலாம் வருஷத்தில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. அதை அடுத்த வருஷத்தில் திருத்திட்டு கண்டிப்பாக நல்லபடியாக இன்னும் நல்லா நடத்தணும், சிறப்பாக நடத்தணும் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணே. ஸோ வேறு ஏதாச்சும் வேறு கண்டிப்பாக அவர் எல்லாருமே மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. நான் காலையில் வீட்டில் போய் பார்த்தேன், பாட்டியை பார்த்து பேசிட்டு வந்தேன், அவங்க இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு. அடுத்த வருஷம் நீங்கள் எதிர்பார்ப்போட வரோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த வருஷம் நாங்கள் வருவோம். ஓகே, நன்றி நன்றி மக்களே. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே டபுள் கலர் வெயிட் டென்னிஸ்.